ஹாய், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் மசாலா எப்படி பண்ணலாம் அப்படின்றத. நான் இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை சொல்கிறேன். தக்காளி ஒன்று, ஒரு ஆனியன் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சில்லி பவுடர், கரம் மசாலா, மஷ்ரூமை வந்து நான் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். கரம் மசாலா கொஞ்சம், கொத்தமல்லி பொடி, சீரக பொடி, மஞ்சள் தூள், ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சம் பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சோண்டு சீரகம். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயிட்டோம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க, பட்டை போட்டுக்கோங்க, கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை, நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்க, ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி பொடி, சீரக பொடி 1 ஸ்பூன், இன்ச்சு அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் இப்போ 1 ஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு. உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக தக்காளி போடுறோம். 1 தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு மசாலா எல்லாமே. இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போது நல்லா கொதிக்கட்டும் மசாலா வந்துட்டு. இப்போ மூடி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா மசாலா கொதிச்சிச்சு. இப்போ மஷ்ரூமை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மஷ்ரூம் நல்லா வெந்துடும். தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ மஷ்ரூம் மேயிறதுக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் நான். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அப்படியேம்மா, இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொத்தமல்லி போட்டுக்கோங்க. போட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு எண்ணெய் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ரெசிபி தான். இப்போ பாருங்கள், மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. பை பாய்.